ஹாய் என்ஐஒய் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ், சீனியர் செகண்டரி தமிழ். ஏற்கனவே நான் வந்து ரெண்டு லெசன் நடத்தியிருக்கிறேன். இப்போ வந்து நான் என்ன லெசன் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால், வழிபாட்டு பாடல்கள் குணங்குடி மஸ்தான் சாஹிப் பாடல்கள் பராபர கன்னி புக் டூலேருந்து சொல்ல போகிறேன் உங்களுக்கு. அதாவது இந்த குணங்குடி மஸ்தான் சாஹிப் அப்படின்ற பேரை வச்சு தெரிஞ்சுருப்பீங்க, இவர் ஒரு இஸ்லாமிய புலவர். இந்த பாடல் வந்து ரெண்டாவது புக்கில் 7வது பக்கத்தில் இருக்குது. 8வது பக்கத்தில் தன்மதிப்பீட்டு வினாக்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதில் ஒரு 3 கொஸ்டின். அதுக்கு அடுத்தது வந்து 10வது பேஜில், 10வது பக்கத்தில் வந்து ஒரு 3 கொஸ்டின் தன்மதிப்பீட்டு வினாக்களில் 2 இருக்குது. அடுத்தது 11வது பக்கத்தில் தன்மதிப்பீட்டு வினாக்கள் 3வதுல 3 கொஸ்டின் இருக்குது. இந்த கொஸ்டின் அந்த 9 கொஸ்டினுக்கும் உங்களுக்கு பின்னால் ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. அதனால் கொஸ்டின் ரீட் பண்ணி ஆன்சர் ரீட் பண்ணிக்கோங்க, 1 கொஸ்டினுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், பயிற்சி வினாக்கள்னு இருக்குது, அதை ரீட் பண்ணி நீங்கள் லெசனை படித்து அந்த ஆன்சரை கண்டுபிடிச்சி படிக்கிறதுக்கு நேரம் ஆகும். உங்களுக்கு லாஸ்ட் மினிட் அந்த எக்ஸாம் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால, பயிற்சி வினாக்கள் அதாவது எண்ட் ஆஃப் த லெசன் லாஸ்ட்டில் சிறு வினாக்கள்னு இருக்குது, அந்த கொஷினில் 1 கொஷினுக்கு நான் இப்போ ஆன்சர் சொல்ல போகிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ 1வது கொஷின், இஸ்லாமிய தமிழ் புலவர்கள் தந்த இலக்கிய வகைகளுள் 3 கூறுக. அதாவது இஸ்லாமிய தமிழ் புலவர்கள் அப்படின்னு சொன்னால் யாரெல்லாம் வருவாங்க அது லிஸ்ட்டில் அப்படின்னா, நம்ம குணங்குடி மஸ்தான் சாஹிப், அதுக்கப்புறம் உமர் புலவர், அப்துல் காதிர் புலவர், நைனா முகமது புலவர், இந்த 4 பேரையும் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இவங்க எல்லாருமே இஸ்லாமிய தமிழ் புலவர்கள். இவங்க எல்லாம் சேர்ந்து கொடுத்த அந்த தமிழ் இலக்கியத்தில் ஏதாவது 3 சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு அந்த 7வது பக்கத்துலேயே இருந்து தான் எடுத்திருக்கிறேன். அந்தாதி, அம்மானை, அலங்காரம், குரம், கோவை பிள்ளை தமிழ். கோவை பிள்ளை தமிழ், திருப்பி சொல்கிறேன். அந்தாதி, அம்மானை, அலங்காரம், குரம், கோவை பிள்ளை தமிழ், இந்த 5 இலக்கியங்கள் இருக்குது. இதில் ஏதாவது 3 எழுதிக்கோங்க. அடுத்தது 2வது வினா, குணங்குடி என்பது ஊர் பெயரா ஆசிரியர் பெயரா? குணங்குடி என்ற ஊரில் உள்ள இறைவனை பற்றி பாடியமையால் இவருக்கு குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு என்ற பெயர் ஏற்பட்டது. இது இவருடைய குடி மஸ்தான் சாஹிப்பு, இது ஊர் பெயர், அவருடைய இயற்பெயர் ஆசிரியர் பெயர் கிடையாது. ஓகே. கனி என்னது? பூ கட்டும்போது ஒரு கண்ணி, 2 கண்ணின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது 2 அதாவது ஒரு பூ மேலே ஒரு பூ கீழே, 2 பூவாக வச்சு நம்ம கட்டுறதுனால தான் அதுக்கு கண்ணின்னு பேர். அதே மாதிரி இவர் பாடிய பாடல்கள் எல்லாமே வந்து 2 அடிகளால் ஆனது, அதான் பராபர கண்ணி. கண்ணினா 2 அடிகளால் ஆனது, 2 அடிகளை கொண்ட இசை பாடல் கண்ணி எனப்படும். இதுதான் நல்ல ஒரு முழு விளக்கம், 2 அடிகளை கொண்ட இசை பாடல். அடுத்தது மஸ்தான் சாஹிப்பின் வேண்டுதல் என்ன? இறைவனை பற்றி அவர் பாடியிருக்கிறாரு, அந்த இறைவன்கிட்ட அவர் என்ன வேண்டுறாரு அப்படின்னு சொன்னால், அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, மேல் உலகத்தில் தான் கடவுள் எப்போவுமே நம்ம வந்து ஆகாயத்தை பார்த்து தான் நம்ம கும்பிடுவோம், மேல் உலகத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவோம், நம்மளாம் கீழ் உலகத்தில் இருக்கிறோம். அது மாதிரி அவர் சொல்கிறாரு, மேல் உலகத்திலும் இவ்வுலகத்திலும் திருக்கூத்து ஆடிடும் பரம்பொருளே, உன் திருக்கூத்தினை கண்டு மகிழ்ந்திட நான் விரும்புகிறேன். இதுதான் அவருடைய வேண்டுதல். என்ன வேண்டுதல்? இறைவன் மேலுலகத்தில் ஆடுகிறது திருக்கூத்தும், கீழுலகத்தில் ஆடுகின்ற திருக்கூத்தையும் நான் வந்து கண்டு மகிழ வேண்டும், அதுதான் சொல்லியிருக்கு. அதை வந்து நீங்கள் 9வது பக்கத்தில் அந்த முதல் கண்ணி அது கீழே இருக்கிற 2 லைனை படிச்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின், மஸ்தான் சாஹிப் கூறும் இறைவனது ஆற்றலை கூறுக. இறைவனுடைய பவர், இறைவருக்கு என்ன பவர் இருக்குன்னு அவர் சொல்கிறாரு, என்ன ஆற்றல் இருக்குன்னு சொல்கிறாரு. அதாவது உயிர் பொருட்கள், உயிரற்ற பொருட்களை இறைவன் அனைத்திலும் சூழ்ந்திருக்கிறான். இறைவனுடைய ஆற்றல் என்ன அப்படின்னா, அதாவது உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள் எல்லாத்துலேயும், அதாவது தூணிலும் இருப்பான், துணிவில் இருப்பான்னு சொல்கிறாங்களோ அதுமாதிரி எல்லா பொருள்களையும் அவர் நீக்கமர நிறைந்திருக்கின்றான் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும்னார் வினாவுக்கு விடை. அடுத்த வினா, வேதத்தின் உட்பொருளாய் இருப்பவர் யார்? வேதத்தின் உட்பொருள் யாருன்னா இறைவன், இதுதான் ஆன்சர். இறைவன் ஆடும் கூத்தை எப்பெயரால் அழைப்பார்? இறைவன் ஆடும் கூத்தை, அதாவது திருநடனம் அல்லது அவருடைய ஏதாவது ஒரு திருவிளையாடலாம் செய்வாங்க, அந்த அதை என்ன சொல்லி அழைப்பாங்க அப்படின்னா, திருக்கூத்து அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க, திருக்கூத்து, இதுதான் ஆன்சர். அடுத்தது, நாதந்த பூ விளக்கம் தருக. நாதம் அந்தம், நாதம் அப்படின்னு சொன்னால் ஓசைக்கும் ஒளிக்கும் அப்பாற்பட்டது. அந்தம்னா ஆதி, அந்தம்னா முடிவு, அதாவது ஓசை ஒளியெல்லாம் கடந்து முடிஞ்ச பிறகு
உள்ள அந்த பொருள் என்ன, எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் அது இறைவன். அவர் எப்படி இருக்கிறாருன்னா, அப்படி ஒரு மகி, அதாவது பூவாய் மலர்ந்திருக்கிறார். நாதந்தா பூ அப்படின்னா ஒளி ஓசைக்கெல்லாம் அப்பாற்பட்ட பூவாய் மலர்ந்திருக்கும் இறைவன். அதுதான் இதனுடைய விளக்கம். சரி, இப்போ வந்து உங்களுக்கு பயிற்சி வினாக்கள் உள்ள நான் வந்து ரெண்டு பெரிய குவெஸ்டின்லாம் சொல்ல முடியாது, டைம் எடுக்கும். ஸோ உங்களுக்கு கேட்குறதுக்கு பொறுமை இருக்கா என்னென்னு தெரியாது. ஒன் வேர்டு நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக பாஸ் பண்ணலான்றதுக்காக ஒன் வேர்டாக பார்த்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். சரிங்க ஸ்டூடெண்ட், இப்போ நம்ம வந்து இந்த லெசன் முடிச்சிருக்கிறோம். அடுத்து வந்து நான் என்ன உங்களுக்கு என்ன சொல்லித்தரலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறேன்னா, என்ன லெசன், அதாவது கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக கஷ்டமான இருக்கிற லெசனாக பார்த்து உங்களுக்கு பண்ணுறேன். தமிழரின் அறிவியல் சிந்தனைகள் பக்க எண் 41. இதை நீங்கள் ஒரு தடவை படிச்சுட்டு கூட ஆன்சர் மார்க் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைன்னா நான் சொல்கிறத கேட்டு அதை வந்து ஆன்சர் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க நீங்கள். இது இம்பார்ட்டன்ட் லெசன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பை.